மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோர் பார் மெக்கானிசம் டயக்ராம், வெலாசிட்டி டயக்ராம் தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த ப்ராப்ளத்தை படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ப்ராப்ளம் படிச்சுட்டு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் டயக்ராம் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் நம்ம, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஏ ஃபோர் பார் மெக்கானிசம் ஹேஸ் ஃபாலோயிங் லிங்க் லென்த் இஸ் இன் எம்எம். எம்எம்மில் கொடுத்துருக்குறாங்க வேல்யூஸை. ஸோ இன்புட்டு A0 டு A25, கப்ளர் AB70, அவுட்புட்டு B0 டு B45 அண்டு ஃப்ரேம் A0 டு B060. ஃப்ரேம்ங்கிறது ஹரிசான்டலாக இருக்கிறது. ஸோ கப்ளர் பாயிண்ட் ஏ இஸ் எபோ, அதாவது ஏ பாயிண்ட் மேலே இருக்குது, அண்டு பி இஸ் பிலோ த ஹரிசான்டல் ஃப்ரேம் லிங்க் A0 B0. இதை கொஞ்சம் கவனித்து தான் நம்ம கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போடணும். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கான்ஃபிகரேஷன் டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் என்ன பண்ணணும், வரையணும். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா, இப்போ வந்த இன்புட் லிங்க் இஸ் இன் ஆன் ஆங்குலர் பொசிஷன் 105 டிகிரி கவுண்டர் கிளாக்வைஸ் ஃப்ரம் த ஃப்ரேம் லிங்க். ட்ரா த ஃபோர் பார் மெக்கானிசம் இஃப் த இன்புட் லிங்க் ரொட்டேட்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி 2.5 ரேடியன் பர் செகண்ட் கிளாக்வைஸ். ஸோ டிடர்மைன் த லீனியர் வெலாசிட்டி ஆஃப் பி ஆஃப் த அவுட்புட் லிங்க் அண்டு த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் அவுட்புட் லிங்க். அவங்க என்ன கேட்குறாங்க, பியோட வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி, அப்புறம் வந்து அவுட்புட் லிங்குடைய ஆங்குலர் வெலாசிட்டி, ரெண்டுமே அதுதான், பி தான் சொல்லுவாங்க. இந்த இதுதான் ரைட்டாக இதோடைய வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம இதிலேருந்து போடுவோம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, A0 டு A 25 mm, AB 70 mm, B0 டு B 45 mm, A0 டு B 060 mm. இதில் A0 டு A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A0 டு A இன்புட் லிங்க், இது வந்து இன்புட் லிங்க். ஏபி அப்படிங்கிறது வந்து என்னது, கப்ளர், இது வந்து கப்ளர், இது வந்து என்னது, திஸ் இஸ் அ அவுட்புட் லிங்க். கடுதுங்களா, B0 டு B அப்படின்னு அவுட்புட் லிங்க். இது வந்து என்னது அப்படின்னா ஃப்ரேம். ஓகே, அப்புறம் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க 105 டிகிரி ஃப்ரம் த ஹரிசான்டல் டு, இது ஆங்கிள் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்புட் லிங்குடைய வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் B0, ஆங்கிள் வெலாசிட்டி ஆஃப் B0. இப்போ லிங்க் இன்புட் லிங்க் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சாகணும், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் லிங்க் வெலாசிட்டி கொஞ்சம் கவனிங்க, இங்கே பாருங்கள் இதான். ஸோ இன்புட் லிங்க் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி ஆஃப் A0 டு A சீக்வல் டு ஒமேகா கொடுத்துட்டாங்க, எவ்வளவு, 2.5 ரேடியன் பர் செகண்ட் இன்ட்டு லெங்க். லெங்க் எவ்வளவு மீட்டரில் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க 25 mm, அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 0.025. ஸோ 0.025, ஸோ 2.5 இன்ட்டு 0.025 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது, ஸோ வெலாசிட்டி ஆஃப் A0 டு A தட் இஸ் இன்புட் லிங்க் வந்து 0.0625 மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிச்சு. இதுதான் நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 1 வந்து இன்புட் லிங்க் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டெப் 2 வந்து கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போடணும். ஸோ கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போட போகிறேன், அதை கொஞ்சம் கவனிங்க, எப்படி போடணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு அதுதான் நமக்கு விளங்காது, சார் எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ரைட். இப்போ நம்ம இந்த இன்புட் லிங்க் வெலாசிட்டி வச்சுட்டு எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் டயக்ராம் எப்படி போடுறதே பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன், திரும்பி 1 by 1 step by step நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A0 டு B0 தட் இஸ் இதான் ஃப்ரேம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ லெங்க்த்து, 60 mm, அப்படியே இருக்கிறத அப்படியே நான் போட்டிருக்கிறேன். ஸோ 60 mm ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறீங்க, இதை போட்டிங்க என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் இல்லையா, இது இப்படி ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து A0, இது வந்து B0. அப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இன்புட் லிங்க் A0 டு A வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 25 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரொடெக்டர் எப்படி வைக்கிறீங்க, ப்ரொடெக்டர் இந்த பாயிண்ட்டில் வைக்கிறீங்க, இதிலேருந்து 105 ரைட்டா, அந்த ஃப்ரேம்லேருந்து 105 எங்கே வருது, இங்கே வருது சரியா. ஸோ இங்கே வச்சுட்டு 105 இங்கே வச்சுருக்கிறேன், இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து 25 மார்க் பண்ணுறீங்க, இங்கே வருது 25க்கு என்ன பண்ணுறீங்க, லைன் போட்டாச்சு ரைட், இது வந்து 25 mm ரைட். அடுத்தது இந்த ஹரிசனல் ஃப்ரேமுக்கு இந்த ஏ வந்து மேலே இருக்குது, ஹரிசனல் ஃப்ரேமுக்கு மேலே இருக்குது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கீழே இருக்குங்கிறாங்க. அப்போ கீழே இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், கீழே தான் போடணும். அது எப்படி போட போகிறோம், இப்போ AB எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, கப்ளர் 70 mm ரைட்டா, 70 mm என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த காம்பஸில் எடுத்துக்கிறீங்க, இதிலிருந்து 70 mm எடுத்துக்கிறேன்,
70 mm எடுத்தாச்சுங்களா 70 mm எடுத்தாச்சு என்ன பண்றீங்க இப்ப இதில இருந்து ஆர்க் அடிங்க இப்ப சோ இந்த from the a point ல இருந்து வச்சு நீங்க என்ன பண்றீங்க இங்க ஆர்க் அடிக்குறீங்க சோ இங்க போட்டாச்சு ஆர்க் போட்டாச்சு அடுத்து b0 to b எவ்வளவு அப்படினா 45 mm கொடுத்திருக்காங்க சோ 45 mm எடுத்துக்கறீங்க இதில இருந்து 45 mm எடுத்துக்கறீங்க எடுத்துட்டு திரும்பி அதே ஆர்க் என்ன பண்றீங்க கட் பண்றீங்க அப்ப உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது b பாயிண்ட் கிடைக்குது இப்போ இத ஜாயின் பண்ணுங்க from ab வந்து 70 mm அப்புறம் b b0 வந்து 45 mm இத ரெண்டு ஜாயின் பண்ணுங்க இப்ப லிங்க் கீழ வந்துருச்சு ரைட்டா ரைட் இப்ப கான்ஃபிகரேஷன் டயகிராம் போட்டாச்சு இப்ப எந்த டைரக்ஷன் சுத்துது when the input link is an angular position 105 degree counter clockwise இந்த பக்கம் வந்துருச்சு from the frame link அவங்க வந்து குழப்பிருக்காங்க பாருங்க ஆங்கிளுக்கு மட்டும் தான் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆங்கிள் வெலாசிட்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ கிளாக் வைஸுங்கிறது இது இந்த பக்கம் சுற்றுது நம்ம வெலாசிட்டி இந்த பக்கம் தான் எடுக்கணும் ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு 105 டிகிரி இது எவ்வளவு 105 டிகிரி ஓகே இப்போ இது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டயக்ராம் இங்கே போடணும் நம்ம ஸோ வெலாசிட்டி டயக்ராம் போடுறதுக்கு என்ன இருக்குது ஸோ வெலாசிட்டி டயக்ராம் போட போகிறேன் ரைட் நான் எங்கே வச்சுக்கிறேன் நான் ஸோ விலாசி டயக்ராம் இங்கே வச்சுக்கிறேன் இந்த பக்கம் வச்சு போட்டுக்கிறேன் நான் இப்படி வச்சு போட்டுக்கிறேன் ரைட்டா இப்படி கூட வச்சு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட் இப்படியே வச்சு நான் போட்டுக்கிறேன் அப்போ நான் வந்து இந்த பக்கம் விலாசி டயக்ராம் போடுறேன் ஸோ நான் வந்து 10 ஸ்கேலில் போட போகிறேன் 10 ஸ்கேலில் ஸோ விலாசி டயக்ராம் இங்கே போட போகிறேன் இப்போ ஸ்டெப் 2 இது ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா விலாசி டயக்ராம் ஸ்டெப் 3 என்னது அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம் போட போகிறேன் ஒன் செகண்ட் ப்ளீஸ் தெரியுதுங்களா ரைட் இது ரெண்டுமே தெரியும் நம்ம நமக்கு அப்போ தான் ரைட் விலாசி டயக்ராம் போட போகிறேன் விலாசிட்டி டயக்ராம் இப்போ என்ன நம்மள்ட என்ன வேல்யூ இருக்குது இன்புட் லிங்க் வெலாசிட்டி வேல்யூ இருக்குது எவ்வளவு இன்புட் லிங்க் வெலாசிட்டி அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் நம்ம போடணும் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ ஜீரோ அல்லது ஏ ஜீரோ டு ஏ நோ ப்ராப்ளம் எவ்வளோ வேல்யூ 0.0625 இது மீட்டர் பெர் செகண்ட் இதை வச்சு என்னால் போட முடியாது இது வந்து ஃப்ராக்ஷனில் வேல்யூ இருக்குது அது மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் 10 சென்டிமீட்டர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் 10 சென்டிமீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்போ என்னுடைய ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ வரும் ஸ்கேல் வேல்யூ சிக்வல்ட்டு என்ன அப்படின்னா ஸோ இந்த 0.0625 இருக்கலையே அதை 10 டிவைட் பண்ணுறோம் 0.0625 டிவைடட் பை 10 போட்டோம்னா என்ன வருதோ அதுதான் ஸ்கேல் வேல்யூ என்ன பண்ணுறீங்க வேல்யூ 0.0625 டிவைடட் பை 10 போட்டோம்னா 0.002 வருதுங்களா 0.0625 ரைட்டா இது வந்து இப்போ ஸ்கேல் வேல்யூ இந்த வேல்யூ எதுக்கு சார் அப்படின்னா நான் இப்போ வெலாசி டயக்ராம் போட்டுட்டு மற்ற வேல்யூஸ் நான் எடுக்கணும்னா இந்த வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணேன்னா இப்போ சப்போஸ் நான் மற்ற இதை வச்சு வேறு வெலாசிட்டி போட்டிருக்கிறேன் அதில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வருதுன்னா 4 சென்டிமீட்டர் வேல்யூவை நம்ம வெலாசிட்டியை கன்சிடர் பண்ண முடியாது அப்போ அந்த 4 சென்டிமீட்டர் இன்டென் ஸ்கேலில் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்கேல் நம்ம வெலாசிட்டி வேல்யூவை கிடைக்கும் அதுக்காக தான் ரைட் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த வேல்யூ வச்சு போட போகிறோம் நம்ம இப்போ இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றுறதால நாம் என்ன பண்ணுறோம் இப்படி வச்சுக்கிறேன் ஸ்கேலை தெரியுதுங்களா ஸ்கேலு இப்போ இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் நான் இந்த இது எப்படி இருக்குது பாருங்க பேரலாக இருக்கா பேரலாக இருக்குது இது அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது வெலாசிட்டிங்கிறது இந்த லிங்க்குக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அதனால தான் இப்படி வச்சுருக்குறோம் நம்ம ரைட் இப்போ நான் வந்து இப்போ நான் 10 இது வச்சு போட போகிறேன் 10 ஸோ ஃப்ரம் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைன் நான் போட்டேன் ரைட்டா இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கிறேன் நான் இங்கே கூட வச்சுக்கூடாதா அப்படின்னா
இது வந்து clockwise direction தான் என்ன பண்ணுது travel ஆகுது இது perpendicular-ஆ இருக்கு அதனால இந்த பாயிண்ட் வந்து நம்மளுடைய starting point that is fixed point என்னென்ன பாயிண்ட் fixed point a 0 வும் b 0 வும் ரைட்டா சோ a dash a 0 b s dash b 0 dash னு வச்சிக்கிறீங்க அடுத்ததா என்ன நமக்கு லிங்க் பாருங்க எது அதுக்கு அப்புறம் இது சுத்தும் போது இது என்ன பண்ணும் இந்த லிங்க் சுத்தும் போது இது வந்து என்ன பண்ணும் இந்த பக்கத்துல வந்து இது என்ன பண்ணும் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் அழுத்தி தள்ளும் அப்ப இந்த b0 லிங்க் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் இது என்ன பண்ணுங்க இது இப்படி தள்ளுங்க ரைட் இருக்கீங்களா ரைட் இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் தள்ளும் போது இந்த பக்கம் தள்ளும் இது கீழ அப்படியே வரும் அப்ப இதுடைய வெலாசிட்டி இந்த பக்கம் கீழ டிராவல் ஆகும் எவ்வளவு தூரம் லெங்க்த்துக்கு எனக்கு தெரியாது அதனால என்ன பண்றேன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்ச பிறகு நான் டார்க்காக போட்டுக்கிறேன் பென்சில் ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டேன் தென் இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் ஏபிக்கு பர்பெண்டிகுலராக இது வரும் ஸோ நான் இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னது இது வந்து பி சரியா ஒன் செகண்ட் ரைட் ரெண்டுமே தெரியணும் வெலாசிட்டி கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும் ரைட் இப்போ இந்த பாயிண்ட்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து பி பாயிண்ட்டு தட் இஸ் பி டேஷு ரைட்டா ஏ ஜீரோ ஏவிலேருந்து ஏபி இந்த பாயிண்ட் பி சாரி ஏ பாயிண்ட் இது ஏ டேஷு வெலாசிட்டி ஆஃப் ஏ டு ஏ ஜீரோ தானே அதனால் இங்கே ஏ ஏ டேஷு இது இப்போ இந்த பாயிண்ட் வந்துச்சா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு இந்த பி பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கிறேன் எவ்வளோ தூரம் லென்த் எனக்கு தெரியாது அதனால் போட்டிருக்கிறேன் திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போடுறீங்க இதுக்கு பர்பெண்டிகுலராக லைனை போடணும் இதுக்கு பர்பெண்டிகுலராக ஃப்ரம் த பி பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த லைனை கொண்டு வரேன் நான் இப்போ பாருங்க இந்த பக்கம் நான் ஏ பிக்கு நான் பர்பெண்டிகுலராக வச்சுட்டேன்னா ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்க பேரலாக வச்சுக்கிட்டேன் ஏபிக்கு பேரலாக வச்சுட்டேன் திருப்பி இந்த ஸ்கேல் அப்படின்னு அவுத்தும் போது பியில் நிற்குதா ஸோ இந்த பி டேஷில் நிற்கிது பாருங்க சாரி ஏ டேஷ் ஏ டேஷ் இந்த ஏ டேஷில் நிற்கிது ஏ டேஷ்லேருந்து நமக்கு என்ன வரணும் பி டேஷ் கொண்டு வரணும் இப்போ இந்த லைனை வச்சுட்டு இது நேனா நேராக லைன் போட்டோம்னா இங்கே இந்த பென்சிலில் போட்டோம் பாருங்க அந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகும் இந்த இடம் தான் நம்மளுடைய அவுட்புட் லிங்க் கிடைக்கிற பி இந்த பி டேஷு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிங்க சார் விலாச டயாகிராம் முடிஞ்சு அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் திஸ் இஸ் அவர் இன்புட் லிங்க் வெலாசிட்டி தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஏ ஜீரோ எவ்வளோது 0.0625 மீட்டர் பெர் செகண்ட் ஓகே இது போட்டாச்சிங்களா இது நமக்கு சென்டிமீட்டர் வேல்யூ தான் இருக்குது இதுதான் நம்ம வெலாசிட்டியை மாற்ற போகிறோம் இது வந்து ஏ பி தட் இஸ் இந்த ஏபிங்கிறது என்னது கப்ளர் அதோடைய வெலாசிட்டி எவ்வளோ லென்த் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 8.4 சென்டிமீட்டர் வருது இப்போ இது என்னது வெலாசிட்டி ஆஃப் ஏ டேஷ் பி டேஷ் சீக்வல் டு எவ்வளோ அது 8.4 சென்டிமீட்டரில் கிடைக்குது ஸோ இந்த சென்டிமீட்டரை நம்ம வெலாசிட்டி சொல்ல முடியாது அப்போ என்ன செய்யணும் நம்ம 8.4 இன்ட்டு ஸ்கேல் வேல்யூ இது இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்கேல் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணும் எவ்வளோது 0.0 இன்னொரு ஜீரோ போட்டு 625 அதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது பாருங்கள் இன்ட்டு 8.4 போட்டோம்னா எவ்வளோ வருது பாருங்கள் 0.0525 இதுதான் இதோடைய வெலாசிட்டி ஓகேங்களா ரைட் அடுத்தது இந்த இதோடைய வெலாசிட்டி இது என்னது அப்படின்னா திஸ் இஸ் அவுட்புட் லிங்க் அவுட்புட் லிங்க் என்னது பி ஜீரோ டு பி த வெலாசிட்டி ஆஃப் பி ஜீரோ டு பி ஸோ இப்போ இந்த வேல்யூ மெஷர் பண்ணுங்கள் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருது பாருங்கள் 3.5 வருது 3.5 சென்டிமீட்டர் வருது 3.5 சென்டிமீட்டரில் வருது ஸோ இது கூட நம்ம இந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 3.5 இன்ட்டு ஸ்கேல் வேல்யூ 0.00625 மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வருது பாருங்கள் 0.00625 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.021 அப்படிங்கிற வேல்யூ வருது
சரியா இது மீட்டர் பர் செகண்ட் ஸோ இப்போ நம்ம எல்லா இதோடையும் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க அவங்க என்ன கேட்குறாங்க ரிசல்ட்டு அதை நம்ம எடுத்து எழுதுவோம் சரிங்களா இதுலேருந்து எடுத்து எழுதுவோம் இப்போ ரைட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பி பி ஜீரோ இதுதான் பி பி ஜீரோ அதை டீஸ் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம தட் இஸ் ரிசல்ட்டு என்ன கேட்டிருக்காங்க வெலாசிட்டி ஆஃப் லீனியர் வெலாசிட்டி ஆஃப் பி அவ்வளோதான் கேட்டிருக்கிறாங்க அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி பி ஜீரோ எவ்வளவுது இதை கண்டுபிடிச்சிட்டோம் 0.021 மீட்டர் பர் செகண்ட் ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இதோடைய ஆங்கிள் வெலாசிட்டி கேட்குறாங்க ஸோ ஆங்கிள் வெலாசிட்டி ஆஃப் பி பி ஜீரோ பி டு பி ஜீரோ இது எப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி பி ஜீரோ டிவைடட் பை லென்த் ஆஃப் த அந்த ரெஸ்பெக்டிவ் லென்த்து எது பி பி ஜீரோ அப்போ இது வெலாசிட்டி எவ்வளோது 0.021 டிவைடட் பை லென்த் எவ்வளோது பி பி ஜீரோ லென்த்து இங்கே பாருங்கள் பி பி ஜீரோ லென்த்து வந்து 45 mm மீட்டரில் ஒன்றுனா 0.45 இதை போட்டோம்னா எவ்வளோ வருது பாருங்கள் டிவைடட் பை 0.045 போட்டோம்னா 0.48 ரேடியன் பெர் செகண்ட் இதுதான் இப்போ ஆன்சர் ஸோ தட்ஸ் ஆர் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சிம்பிளாக புரியும் அதை தான் சொல்லியிருக்கிறேன்